நேற்றுக்கு June 24 தளபதி விஜயோட பர்த்டே ஸ்பெஷலாக அந்த கோட் இந்த படத்துலேருந்து இந்த படத்தோட செகண்ட் சிங்கிளையும் அந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செகண்ட் சிங்கிளோட ஹானஸ்டான ரிவ்யூ. இந்த ஒரு சாங்கை மட்டுமே வச்சு இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லி ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த ஒரு சாங்கில் வர சில லிரிக்ஸை வச்சு இந்த படத்தோட கதை இதுவாக தான் இருக்கிறதுக்காக வச்சு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத எங்களோட ஒப்பீனியனை அதை ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட், நம்ம தளபதி விஜய் அண்ட் பவதாரணி இவங்க ரெண்டு பேரான ஹார்ட் மெல்டிங் வாய்ஸ். இந்த ஒரு சாங்குக்கு இவங்களோட ரெண்டு பேரோட வாய்ஸுமே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்குதான் சொல்லி ஆகணும். அடுத்தபடியாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா இதுக்கு மாதிரி ஏகப்பட்ட படங்களில் மியூசிக் பண்ணியிருக்காரு, நிறைய சாங்கு கம்போஸும் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானான மியூசிக்கையும் அவர் நம்ம தமிழ் சினிமாக்காண்டி கொடுத்துருக்காரு. நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட டாப் 10 மெலோடி ஹிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இந்த ஒரு சாங்கும் ஒரு முக்கியமான ப்ளேஸை பிடிக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மியூசிக் ஒர்க்கு தான் இந்த படத்துக்கு அண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்தபடியாக லிரிக்ஸ், இந்த ஒரு சாங்க்கு யார் லிரிக்ஸ் எழுதியிருக்கா அப்படின்னா கபிலன் வைரமுத்து அப்படிங்கிறதான் தெரிவிக்காரு. ஒவ்வொரு வாட்டி இந்த பாட்டை நம்ம கேட்கும் போது அந்த லிரிக்ஸ், நம்ம யுவன் சங்கராஜோட மியூசிக், நம்ம தளபதி அன் பவதாரணி இவங்களோட வாய்ஸ் தான் திருப்பி கேட்க ஒரு வேற லெவல் லவ் ஃபீலிங்கை நமக்குள்ள கொண்டு வருது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுவே விஷுவல் வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த ஒரு சாங்கில் பெரிய லெவல் கிளிப்ஸ் எதாவது ஆட் பண்ணல, கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இந்த சாங்கோட லவ் அண்ட் நேச்சர் இதை அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட எடிட்டர் வெங்கட்ராஜன். அடுத்தபடியாக ஹிடன் டீடெயில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இந்த ஒரு சாங்கில் பெரிய லெவல் ஹிடன் டீடெயில்ஸ்லாம் எதுவும் கொடுக்கல. ஆனால் ஒரு சில லைன்ஸை மட்டும் நம்ம நோட் பண்ணால் இந்த படத்தோட கதை இதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு படமாக இருந்தாலும் சரி அதில் வர பாட்டில் வர இந்த லிரிக்ஸு அந்த கதையோட கொஞ்சம் சார்ந்து வர்றது தான் வழக்கம். ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு சாங்கில் 1:48 நம்ம தளபதியோட வாய்ஸில் ஒரு லைன் வருது. அது என்ன லைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலை பொழிகிற 2ஆம் நாளில் விழும் துளிகள் மாசில்லை, இது ஒரு வகை 2ஆம் பிறவி, வாழ்க்கையில் இனிமே குறைவில்லை அப்படிங்கிற ஒரு லைன் வருது. இந்த ஒரு லைனை நீங்கள் நோட் பண்ணிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. ஸோ இந்த படம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் ட்ராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு லைன் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ப்ரெசென்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம தளபதி காரணங்களால அவரோட பாஸ்ட் லைஃபுக்கு போறாரு. அந்த போர்ஷன்ல வர ஒரு சாங் தான் இது இருக்கிறதுக்கு அது பச்சன் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது எங்களோட ப்ரிடிக்ஷன். உங்களுக்கு ஒப்பீனியன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி அண்ட் ஸ்னேகா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்னேகாவுகள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த சின்ன பையன்தான் ஃப்யூச்சரில் இன்னொரு தளபதியாக இதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா, வயிற்று இருக்க அந்த குழந்தை என்ன ஆகும் அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்டுருங்க. ஸோ சொல்ல மாட்டேன், தளபதி விஜய் அண்டு ஸ்னேகா மேம் 2003 வசிகரா இந்த படத்தில் ஒன்று சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவங்க வேறு எந்த ஒரு படமே அவங்க ஒன்றா சேர்ந்து நடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு படத்தில் இவங்க ரெண்டு பேரோட காம்போ, ஆன்ஸ்க்ரீன் பேரிங், லவ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போ அந்த கோட் படத்தில் இவங்களோட பேரிங் எப்படி அமைய போகுது, உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி சினிமாவில் தான் ஏகப்பட்ட வீடியோஸை நம்ம சேனல் இருக்கிற அப்படிப்பட்டு வரும். உங்களுக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் தான், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அப்டேட்ஸுமே உங்களுக்கு ஒன்று அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். பை.